Good morning, students. Now, discuss the topic Rowlatt Satyagraha and Jallianwala Bagh massacre in the lesson of nationalism and Gandhian space. In 19th century, after the myth of First World War, people expected liberal political reforms from the British. So, முதல் உலகப் போருடைய காலகட்டத்தில் India support to the First World War, they given to the political liberal reforms, liberal political reforms. முதல் உலகப் போரில் இந்திய மக்கள் இங்கிலாந்திற்கு உதவி செய்தால் போருக்கு அப்புறம் ஒரு சுதந்திர அரசியல் சீர்திருத்தம் உருவாக்கப்படும் என்று ஆங்கிலேயர்கள் சொல்கிறாங்க. பட் அதை எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டது. அந்த ஏமாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட், இந்தியன் ஆக்ட் 1919 ஆயிரத்தி 1919 கொண்டு வந்த இந்த மாண்டெக்ஸ் சேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ், அந்த ரிஃபார்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவிலான டிசப்பாயிண்ட் ஏற்பட்டது. ஸோ அந்த டிசப்பாயிண்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த ஏமாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட் டு ட்ரான்ஸ்ஃபர் டு த பவர் இன் இண்டியன் பீப்புள், தட் மீன்ஸ் த ரியல் பவர், இந்திய மக்களிடையே உண்மையான அதிகாரம் பரிமாற்றம் செய்யப்படாததான் அந்த ஏமாற்றத்துக்கான முக்கியமான காரணமாக சொல்லப்படுகின்றது. பிசினஸ் த கவர்மெண்ட் பிகைன் டு என்ஃபோர்ஸ் த பர்மனன்ட் extension of wartime restrictions. அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கால கட்டுப்பாடுகளை நிரந்தரமாக விரிவுபடுத்தி அமல்படுத்த தொடங்கியது. ஸோ இன்னொன்று, இந்த மாண்டெக்ஸ் சேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் மூலமாக டயாக்கி ரூல் இன் 1919 இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. பட் நாட் டு accepted this act for the Indian people. So, அந்த வார் போர்க்காலங்களில் அமல்படுத்தப்பட்ட சட்டங்கள் எல்லாமே அவர்கள் பின்பற்றப்பட்டன. ஸோ அந்த நேரத்தில் இந்த டயார்கியை அக்செப்ட் பண்ணிக்கல, ப்ரொட்டஸ்ட் பண்ண போட அதை வந்து அப்போசிட் பண்ணும்பொழுது, ஸோ ஒரு ஆக்டை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஆக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுலட் ஆக்ட். ரவுலட் என்பவரால் இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதனால் அவருடைய பெயரில் ரவுலட் சட்டம் என்று இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலமாக யாருக்கு அதிகமான அதிகாரம் வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்டென்சிவ் போலீஸ் பவர்ஸ், காவல்துறைக்கு அதிகமான அதிகாரம் இந்த ரவுலட் சட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டது. ஸோ இந்த ரவுலட் சட்டத்தினுடைய ஆக்டுடைய சாராம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் அண்டு டென்டேஷன் வித்தவுட் ட்ரையல், எனி டைம் எனி வேர் எனி பிளேஸ் எனி பர்சன் வித்தவுட் வார்னிங் வித்தவுட் வாரண்ட் to arrest and punish the who are the opposed in this British government. ஆங்கிலேய அரசாங்கத்தை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களை எந்தவித காரணமின்றி எந்த நேரத்தில் எங்கு வேணுமாலும் கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய சட்டத்திற்கு பேர் தான் ரவுலட் சட்டம். இந்த சட்டத்தை வந்து காந்தி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஆக்ட், கருப்பு சட்டம் என்று இதை சொல்றார்.
protest the call for the nation wide satyagraha on 6th April 1919. So இந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் சத்தியாகிரக போராட்டம் மூலமாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. So it was to be a non-violent struggle with fasting and prayers. So இந்த சட்டத்திற்கு எதிராக நான் வயலன்ஸ் ஸ்ட்ரகிள்னா நான் வயலன்ட் ஸ்ட்ரகிள் போராட்டத்தை காந்தி சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கி உண்ணாவிரதம் மற்றும் பிரார்த்தனை கூட்டங்களை நடத்துகிறார். அண்ட் இட் வாஸ் தி ஏர்லியஸ்ட் ஆன்டி கலோனியல் ஸ்ட்ரகிள் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த கண்ட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக ஒரு ஆரம்ப கட்ட போராட்டமாக நாடு முழுவதும் மிக வேகமாக பரவியது. த கலோனியல் ஸ்ட்ரகிள் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த கண்ட்ரி. த ரிவோல் ஆன்டி ரிவோல் ரெவலட் ப்ரொட்டஸ்ட் வாஸ் இன்டென்ஸ் இன் பஞ்சாப். இந்த காலன் இந்த ரெவலட் சட்டத்திற்கு எதிராக முதல் முதல்ல எங்கே வந்து தீவிரமடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபிற்குள் கைது செய்யப்பட்டதுடன் காந்தியடிகள் என்ன பண்ணுறாங்க, நாட் டு அலோட் த பஞ்சாப், அவரை பஞ்சாபுக்குள்ள விடாமல் தடுத்து நிறுத்துகிறாங்க. எஸ்பெஷலி இன் அமிர்தசர் அண்டு லாகூர். அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக அமிர்தசர் அண்டு லாகூரில் தான் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டை ஏற்படுத்துகிறாங்க. அப்படி அந்த ப்ரொட்டஸ்ட்டை ஏற்படுத்தும் பொழுது காந்திஜி வாஸ் அரெஸ்ட் அண்ட் த ப்ரவென்ட் ஃப்ரம் த விசிட்டிங் பஞ்சாப் ஆன் 9th April. 2 பர்மனன்ட் லோக்கல் லீடர்ஸ் டாக்டர் சத்யப் சாய்புதீன் கிச்சுலு அண்டு சத்யபால் டாக்டர் சத்யபால். காந்திஜி வந்து பஞ்சாப்குள்ளே உள்ளாமல் வராமல் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் April 9 வந்து பஞ்சாபோடைய 2 பர்மனன்ட் லீடர்ஸான சாய்புதீன் கிச்சுலு அண்டு சத்யபால் ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி அமிர்தசர் லீடிங் டு ப்ரொட்டஸ்ட் இன் விச் ஃபியூ யூரோப்பியன்ஸ் வேர் கில்டு. இதில் அவர்களை கைது செய்ய மட்டும் இல்லாமல் அங்கு நடந்த போராட்டத்தில் சில ஐரோப்பியர்களும் கொல்லப்பட்டனர். ஸோ த மேரிட்டல் லா வாஸ் டிக்ளேர்ட். இங்கு படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டது, டிக்ளேர் பண்ணுறாங்க. ஜென்ரல் டயர் பர்டிலிட்டி, ஜென்ரல் டயர் பர்டிலிட்டி, ஜெனரல் டயரின் கொடுங்கோன்மை. ஸோ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எஸ்பெஷலி இந்த சத்யபால் அண்டு சாய்புதீன் கிச்சுலு இவங்களுடைய அரெஸ்டுக்கு அப்புறம் இன் 13 April 1919 பப்ளிக் மீட்டிங் வாஸ் அரேஞ்சு அட் த ஜாலியன் வாலாபாக் இன் அமிர்தசர். ஸோ அவருடைய கைதை எதிர்த்து 1919 April 13 அமைதியான ஒரு மாநாடு ஜாலியன் வாலாபாக் அமிர்தசரில் இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக்கில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. As it is happened to be, in the Baisakhi day. The Baisakhi day means spring harvest festival of Sikhs. சீக்கியர்களுடைய அறுவடை திருநாள் என்று சொல்லப்படுகின்ற பைசாகி திருவிழா அன்று என்ன பண்ணுறாங்க, as the villager had assembled there in the thousands. அந்த நாளில் கிட்டத்தட்ட கிராம மக்கள் 1000 மேற்பட்டவர்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூட்டமாக கூடுகின்றார்கள். ஜெனரல் ரெஜினல் டயர் ஆன் ஹியரிங் ஆஃப் தீஸ் அசம்பிளிங், அந்த கூட்டம் அவருடைய காதிற்கு செல்கின்றது. சரௌண்ட் திஸ் பிளேஸ் வித் ஹீஸ் ட்ரூப்ஸ் அண்டு அரவுண்டு வைக்கிள்ஸ், தன்னுடைய படைகளோடு சென்று அந்த ஜாலியன்வாலாபாகில் உள்ள பூங்கா முழுவதும் தன்னுடைய வாகனங்களால் சுற்றி வளைக்கப்பட்டது. தி ஒன்லி என்ட்ரன்ஸ் டு தி பிரேக் தட் வாஸ் சரவுண்டட் இன் ஆல் சைட் பை ஹை வால்ஸ் வாஸ் பிளாக்டு. ஸோ மிக உயர்ந்த சுவர்களை கொண்ட அந்த பூங்காவை சுற்றி
ஒரே வழியை கொண்ட அந்த பூங்காவை சுற்றி ஆங்கிலேய படைகளால் சூழப்பட்டது. அண்ட் ஃபயரிங் டு பிளேஸ் வித்தவுட் எனி வார்னிங். ஸோ அப்படி சூழப்பட்ட அந்த படைகளை கொண்டு எந்த விதமான முன்னெச்சரிக்கையுமின்றி சுடுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது. தி ஃபயரிங் லாஸ்டட் டு 10 minutes டில் த ட்ரூப்ஸ் ரன் அவுட் த அம்யூனிஷன். கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தை நோக்கி சுடுவது 10 நிமிடங்கள் வந்து தொடர்ச்சியாக நீடித்தது. அதில் பெரும்பான்மையான மக்கள் பெருமளவில் அங்குமிங்கும் ஓடி ஒரு பெரும் பாதிப்பை உண்டாக்கியது. ஸோ துப்பாக்கிச் சூட்டில் 10 மணித்துளிகள் இந்த துப்பாக்கி சூடு நிகழ்ந்தது அதிகாரப்பூர்வமாக அரச தகவலின்படி 379 were killed and more than 1,000 injured. According to official estimate, அரசாங்க தகவலின்படி கிட்டத்தட்ட 379 பேர் கொல்லப்பட்டார்கள். 1,000 பேருக்கு வந்து படுகாயம் அடைந்தார்கள். அன்அஃபிஷியல் எஸ்டிமேட் புட் தி டோல் அட் மோர் தென் தௌசண்ட்ஸ். ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற தகவலின்படி இந்த தாக்குதலில் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து 1,000 மேற்பட்டதாக சொல்லப்படுகிறார். ஆஃப்டர் தி இன்சிடென்ட்ஸ் த மேரிட்டல் லா வாஸ் டிக்ளர்ட் ஆஃப் மெனி பீப்புள் இன் தி பஞ்சாப் எஸ்பெஷலி அம்ரிஸ்டர் வேர் ஃப்ளோட் அண்ட் ஃபோர்ஸ்ட் டு கேர்வல் அண்ட் த ஸ்ட்ரீட்ஸ். ஸோ இந்த சம்பவத்துக்கு பிறகு படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டு பஞ்சாப் குறிப்பாக அம்ரிஸ்டர் மக்கள் சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருக்களில் தவழவிட்டார்கள். இந்த கொடுமைகள் ஸோ இந்த கொடுமையில் இந்தியர்களை கொதித்தெழுத செய்தது. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் ரிட்டர்ன் ஹீஸ் நைட்ஹுட். ஸோ ரவீந்திரநாத் தாகூருக்கு ஆங்கிலேயர்களால் அளிக்கப்பட்ட மிக உயரிய பெரிதான பட்டயமான நைட்ஹுட் என்ற பட்டத்தை திரும்ப ஆங்கிலேயரிடம் அவர் ஒப்படைத்தார். காந்தி சரண்டர்ட் ஹீஸ் த கேசரி ஐ ஹிந்த் மெடல். அவர் இந்தியா காந்தியடிகளுக்கு இந்தியர்களால் ஆங்கிலேயர்களால் அளிக்கப்பட்ட கெய்சர் இ ஹிந்த் என்ற பதக்கத்தையும் காந்தியடிகள் திரும்பி ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். ஸோ இந்த நிகழ்வின் மூலமாக மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டார்கள். ஸோ இந்திய சுதந்திர போராட்டத்தில் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகின்றது. ஸோ இந்த ரௌலட் சட்டத்தின் மூலமாக இந்திய மக்கள் ஒரு பெரும் பாடத்தினை கற்றுக்கொண்டார்கள். ஸோ அதன் அடுத்தது கிளாபத் மூமெண்ட். ஸோ இந்த கிளாபத் இயக்கம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அலி பிரதர்ஸ் அலி சகோதரர்களால் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாபத் இயக்கம். ஸோ இந்த கிளாபத் இயக்கம் உருவாவதற்கு முக்கியமான காரணம் முதல் உலக போர். முதல் உலக போரில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனோடு சேர்ந்து துருக்கி நேச நாடுகளுக்கு எதிராக சண்டையிட்டார்கள். ஸோ அந்த சண்டையில் துருக்கி ஜெர்மன் தோற்கடிக்கப்பட்டது. ஸோ தோற்கடிக்கப்பட்ட பிறகு துருக்கி இங்கிலாந்துடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு அப்படி கொண்டு வரப்பட்ட துருக்கி அங்கிருந்து துருக்கியுடைய மிக முக்கியமான மக்களின் மிக முக்கியமான பதவியான காலிபா என்ற பதவி ஒழிக்கப்பட்டது. ஸோ அந்த காலிபா என்ற பதவி ஒழிக்கப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக துருக்கியில் ஆங்கிலேயர்கள் பெரும் கொடுமை இழைத்தார்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாபத் இயக்கத்தை ஆரம்பித்து இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாபத் இயக்கம் தோன்றுவதற்கான முக்கியமான காரணமாகவும் அதோடைய நிகழ்வாகவும் இதில் நாம் பார்க்க போகிறோம்.
த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் கேம் டு அண்ட் என் இன் 1818 முதல் உலக போர் 1918 அன்று முடிவு அடைகிறது அண்ட் காலிப் ஆஃப் டர்க்கி ஹூ வாஸ் கன்சிடர்ட் தி ஹெட் ஆஃப் த முஸ்லீம் ஆஃப் த வேர்ல்டு உலக இஸ்லாமியர்களின் தலைவராக கருதப்படுபவர் துருக்கியில் இருந்த காலிபா அவர் வாஸ் கிவன் த அரஷ் த ட்ரீட்மெண்ட் அப்படி அந்த துருக்கி காலிபாக்கள் மிக கடுமையாக நடத்தப்பட்டார்கள் எ மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டட் இஸ் சப்போர்ட் கால் த கிலாபத் மூமெண்ட்ஸ் அப்படி கடுமையாக நடத்தப்பட்ட அந்த இஸ்லாமிய உலக தலைவரான காலிபாவுக்கு ஆதரவாக இந்த கிலாபத் மூமெண்ட் தோற்றுவிக்கப்பட்டது ஸோ லீட் பை தி அலி பிரதர்ஸ் இதை தோற்றுவித்தவர்கள் அலி சகோதரர்கள் மௌலானா முகமது அலி அண்டு மௌலானா சதகத் அலி என்ற இரண்டு அலி சகோதரர்களால் இது தோற்றுவிக்கப்பட்டது ஸோ இட் எய்ம் டு ரீஸ்டோர் த பிரஸ்டீஜ் அண்ட் பவர் ஆஃப் த காலிபாட் இதோடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிபாக்கள் இழந்த அந்த பிரஸ்டீஜ் பெருமைகளை திரும்பவும் பெற வேண்டும் அப்படி என்பதுதான் இதோடைய முக்கியமான நோக்கம் ஸோ காந்திஜி சப்போர்ட் திஸ் மூமெண்ட் அண்டு சா இட் தி அப்பர்ச்சுனிட்டி டு ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி ஸோ காந்திஜி இந்த இயக்கத்திற்கு சப்போர்ட் பண்ணி ஸோ இந்த ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம்களுடைய ஒற்றுமைக்கு பயன்படுத்த இவர் விரும்பினார் ப்ரெசைட் ஓவர் திஸ் ஆல் இண்டியா கிலாபத் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் காந்தி சாரி டெல்லி இன் நவம்பர் 1919 ஸோ அதன் பிரகாரம் 1919 டெல்லியில் அனைத்திந்திய கிலாபத் மாநாடு ஒன்று நடைபெற்றது ஸோ காந்தி சப்போர்ட் சதகத் அலி த ப்ரப்போசல் ஆஃப் த்ரீ நேஷ்னல் ஸ்லோகன்ஸ் ஸோ காந்திஜி வந்து சதகத் அலிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாய் இந்த அல்லாஹி அக்பர் வந்தே மாதரம் இந்து முஸ்லீம் வாழ்க ஆகிய மூன்று தேசிய முழக்கங்களை முன்மொழிந்த சதகத் அலியின் யோசனையை காந்தியடிகள் வந்து என்ன பண்ணுறாரு அதை அவருக்கு சப்போர்ட்டாகவும் அந்த ஸ்லோகனையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு த பண்டே மாதரம் ஹிந்து முஸ்லீம் முசல்மான் கி ஜெய் அண்டு அல்லாஹு அக்பர் தி கிலாபத் கமிட்டி மீட்டிங் இன் அலகாபாத் ஆன் ஜூன் 1920 அடாப்டட் காந்தி நான் வயலண்ட் நான் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம்ஸ் நான் கோஆப்ரேஷன் வாஸ் டு பீங் ஆகஸ்ட் 1st 1920 ஸோ கிலாபத் குழு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் 1920 ஜூனில் 9ஆம் தேதி நடைபெற்றது காந்தியடிகளுடைய அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை இந்த அலகாபாத் அந்த கிலாபத் இயக்கம் ஏற்றுக்கொண்டு ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆகஸ்ட் முதல் நாள் தொடங்கியது ஸோ இந்து முஸ்லீம் யூனிட்டி அதே மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் இந்த கிலாபத் இயக்கம் தேங்க்யூ டு ஆல்